வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பாலா. நல்ல சிந்தனைகள் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட பதிவுலாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரதுக்கு நல்ல சிந்தனைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்க்குறதோட ப்ராப்ளம்ஸ், சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, முன்னாடி காலத்தில் நம்ம தாத்தா காலத்துலலாம் வந்துட்டு எப்படின்னா, ஒரு ஊருக்கே ஒரு டிவி இல்லை ஒரு ரெண்டு மூணு தெருவுக்கே ஒரு டிவி தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒரு ரெண்டு மூணு தடவை தான் வந்துட்டு ப்ரோக்ராமே இருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ ப்ரோக்ராம் ஏதாவது படம் போடுவாங்க வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஊரில் இருக்கிற எல்லாருமே அந்த காமனான ஒரு டிவி இருக்கும், அதில் தான் வந்து போய் பார்ப்பாங்க. அப்போ வந்து லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, கேட்ஜெட்ஸ் இருக்குது, டிவி இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு கேட்ஜெட் ஓரியன்டாகவே மாறிட்டோம். சின்ன பசங்கள்கிட்ட கூட ஃபோன் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து சாப்பிடும்போது வந்து டிவி பார்க்காம சாப்பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதோடய டேஸ்ட்டை ஃபீல் பண்ணி அதோடய டெக்ஸ்சரை ஃபீல் பண்ணி அப்படி வந்து சாப்பிட்டு வளர்ந்தாங்க அவங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம் அதில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாமல் வெறும் ஒரு ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வாயில் போட்டு மெக்கானிக்கலாக வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி நம்மளோட கண்டிஷன் இப்போ மாறி இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோட இன்ட்ராக்ட் பண்ணுற டைம் கம்மியாகும். ஏன்னா ஒரு நாளில் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் எல்லாருமே சேர்கிற டைம்னால் வந்துட்டு அது வெறும் அந்த ஈவினிங்கோ இல்லை அந்த சாப்பிட்ற டைமோ மட்டும்தான். ஸோ அந்த டைம்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு கேஜெட்டோ இல்லை டிவியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலியோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு டைமே கிடைக்காது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஆளாளுக்கு வந்துட்டு ஒரு ஃபோனோ இல்லை வந்துட்டு டிவியோ பார்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ சாப்பிடும்போதாவது அட்லீஸ்ட் உங்கள் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு என்கேஜ் பண்ணிவிட்டு இந்த அந்த டேயில் என்ன நடந்ததுன்றதை ஒரு டிஸ்கஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க. அதான், ஏன்னா அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது, உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஹெல்த்துக்கும் நல்லது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிவி பார்த்துட்டே சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இதிலேயே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றனால அதிகமான ஃபுட் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட மைண்டுக்கு வந்துட்டு தெரியாது என்ன ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு. ஏன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து ரெண்டு விஷயத்தில் இருக்குது. உங்களோட ப்ரைமரி கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு வெறும் டிவி பார்க்கறது தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்ற ஒரு கவுண்டே இருக்காது. ஸோ வந்துட்டு எவென்ச்சுவலாக அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அது வந்து நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபேவரட் கேம் ஷோ, ஃபேவரட் டிவி சீரீஸ் இல்லை கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு அஞ்சாறு பவுல் பாப்கார்ன் வந்துட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஸோ அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அது வந்துட்டு குண்டாகிறதுக்கு வந்துட்டு வழிவகுக்கும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஒபிசிட்டி வரத்துக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, உங்களோட மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது டிவி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா வந்துட்டு உங்கள் மைண்ட் வந்து ரெண்டு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுது. டிவி தான் ப்ரைமரி டாஸ்க்காக இருக்குது, டிவி பார்க்குறது தான் ப்ரைமரி டாஸ்க்காக இருக்குது. அதனால் என்ன ஆகுனா, உங்கள் பிரெயின் தான் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து சிக்னல்ஸ் வந்து பிரெயினுக்கு போகும். ஸோ உங்கள் பிரெயின் தான் வந்து அந்த டேஸ்ட்டெல்லாம் ப்ராசஸ் பண்ணி உங்களோட பாடிக்கு கொடுக்கும். ஸோ வந்து நீங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்க அப்படின்னா எந்த ஒரு டேஸ்ட்டுக்கான ஃபீலிங்குமே தெரியாது, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்கன்ற ஒரு ஃபீலிங்குமே தெரியாது. ஸோ வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்றனால நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களோட மெட்டபாலிக் ரேட் குறையும். உங்களோட டைஜஷன், அதாவது அந்த உணவு வந்து செரிமானம் ஆகிறதுக்கான டைம் வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடும்போது கான்சன்ட்ரேஷன் டிவியில் இருக்கிறதுனால பிரெயின் வந்து தப்பான சிக்னல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ என்ன ஆகும்னா, உங்களோட சலைவா உமிழ்நீர் வந்து சுரக்கிறது கம்மியாகும். உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியானால், ஏன்னா அதுதான் டைஜஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஸோ உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு டைஜஷனும் சரியாக நடக்காது. ஸோ வந்து அதிகமான டைம் எடுத்துக்கும். எப்போவுமே எடுத்துக்கிறத விட டிவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் உணவை டைஜஸ்ட் பண்ணிக்கிற டைம் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, அடிக்கடி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இப்போ மூணு வேளை சாப்பிட்றீங்கன்னா நாலஞ்சு வேளை ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்துட்டு இப்போ ரெண்டு ஆக்டிவிட்டி ஓடிட்டுருக்கு. ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று டிவி பார்க்குறது. டிவி பார்க்குறதுக்கு தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் தேவை. ஏன்னா அதில் வர்ற, அதில் தெரிகிற படம், அதில் வர்ற வாய்ஸு, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி உங்கள் பிரெயின் வந்துட்டு உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரியான டாஸ்க்காக இருக்குது. சாப்பிட்றது வந்து செகண்டரியான டாஸ்க்காக தான் இருக்குது. ஸோ அதை வந்து பிரெயின் வந்து ஞாபகம் வச்சுக்காது. அந்த ஆக்டிவிட்டி, நீங்கள் சாப்பிட்ற ஆக்டிவிட்டியை வந்து பிரெயின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே உங்கள் பிரெயின் சொல்லும் என்ன சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. பசிக்கிற,
அதாவது உங்களுக்கு பசிக்கிற ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து பிரெயின் கொடுக்கும். ஸோ அடுத்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஸோ இது வந்து உங்கள் உடம்புக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஆக்டிவிட்டியில் டிவி பார்க்குறதுல என்கேஜ் ஆகிருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், அடிக்கடி சாப்பிட்ணுன்னே தோணும், அதிகமாக சாப்பிட்ணும்னு தோணும். இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்ற பேரில் பேக்கெட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுவுமே உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அட்லீஸ்ட் அந்த சாப்பிட்ற டைமாவது ஒரு 20 minutes சாப்பிட்றதுக்காகவே மட்டுமே ஒதுக்கி, அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு, அந்த ஃபுட்டோட ஒரு ஃபீல் பண்ணி அதை கண்டிப்பாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆகுது அந்த ஃபுட்டுக்காக ஒதுக்குங்க, உங்கள் ஹெல்த் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்காக, ஆக்சுவலாக வந்துட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனை கொடுத்து வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட வைப்பாங்க. அது என்ன மாதிரியான ஒரு ஹேபிட்னு எனக்கு தெரியல, அது வந்து ரொம்பவே தவறான ஹேபிட். ஏன்னா பெரியவங்களான உங்களுக்கே டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் வரும்ல. ஸோ அதை பற்றியும் யோசிங்க. குழந்தை அடம் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக தயவுசெய்து ஃபோனை கொடுத்துட்டு, நீங்கள் வந்துட்டு ஃபோனை கொடுத்தீங்கன்னா குழந்தை அமைதியாக இருக்கும், சாப்பாடு ஊட்டி விட்டிங்கன்னா முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடணும் அப்படிங்க மட்டுமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது டிவி பார்த்துட்டே சாப்பிடும் போதுன்னா கண்டிப்பாக குழந்தைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக கேர் எடுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் அல்லைனா வந்துட்டு வீட்டில் இருக்க எல்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ரைட் எக்ஸாம்பிளாக இருக்கணும் குழந்தைக்கு. ஏன்னா குழந்தை வந்து உங்களை பார்த்து தான் வளருது, உங்களை பார்த்து தான் எல்லா விஷயங்களையும் செய்யும். ஸோ நீங்களே வந்துட்டு சாப்பிடும்போது டிவி பார்த்தீங்கன்னா, ஸோ குழந்தையும் என்ன நினைக்கும், சரி சாப்பிடும்போது டிவி தான் பார்க்கணும் போல இருக்குது, இதுதான் வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸ் அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக குழந்தையும் அடம் பிடிக்க ஆரம்பிக்கும், இல்லை நான் டிவி பார்த்து தான் சாப்பிடுவேன். இதுவே வந்து நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தையும் வந்துட்டு, சரி நம்ம உணவு சாப்பிடும்போது உணவு தான் ரொம்ப முக்கியம், அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரைட் எக்ஸாம்பிளாக இருங்க. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் பழக்கி விடுறனால, அதாவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறனால, ஃபோனை கொடுத்துட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ சாப்பிட வைக்கிறனால கண்டிப்பாகவே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த காலத்துலலாம் வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு நிலாவை காட்டி சோறு விட்டுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போலாம் வந்து எல்லாருமே ஃபோனை காட்டி தான் சோறு விட்டுறாங்க, இல்லை டிவியை காட்டி தான் சோறு விட்டுறாங்க. ஸோ அந்த பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றுங்க, ஃபோனை வந்துட்டு கொடுக்குறத தவிர்த்துருங்க. இல்லை உங்கள் குழந்தை அடம் பிடிக்குது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சாப்பிட வைங்க ஃபஸ்ட்டு, ஃபோன் இல்லாமல் டிவி இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, குழந்தைங்க வந்து பிடிச்ச உணவாக கொடுங்க, அது டிவி கேட்காமல் எனக்கு அந்த உணவு தான் வேணும், அந்த உணவோட டேஸ்ட்டையும் அந்த உணவோட ஃபீலிங்கையும் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்க கொடுங்க. டிவி பார்க்குறதோட அதுதான் முக்கியம், அந்த உணவோட டேஸ்ட் வந்து குழந்தைக்கு பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி குழந்தைக்கு பிடிச்ச உணவாக சமைச்சு போடுங்க, சாப்பிட வைங்க டிவி இல்லாமல். இது வந்துட்டு ஒரு நல்ல வழியாக இருக்கும். சின்ன வயசுலேயே வந்துட்டு நிறைய குழந்தைங்க வந்துட்டு கிளாஸஸ் போட்டிருக்காங்க. அது ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி பழக்கி விடுறனால, அடிக்கடி ஃபோன் பார்க்குறனால, சாப்பிட்ற டைம் இத்த எல்லா டைமும் ஃபோன் இல்லை டிவி பார்க்குறனால வர்ற ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் ஃப்யூச்சரில் வந்துட்டு சாப்பிடும்போது டிவி பார்க்காம வெறும் சாப்பாடில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட டேஸ்ட் அதோ அந்த ஃபுட்டோட ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ நல்ல சிந்தனைகள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.